மினி குக் சார்பாக அனைவருக்கும் பக்ரீத் நல்வாழ்த்துக்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நல்லா எல்லாட்டு கறியா வெட்டி எடுத்துட்டு வந்துடுறேன். நீ பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணு. பாய் பாய். ஏன் அழுகுறீங்க? அங்க ஒருத்தர் ஆளை நினைச்சு அழுதுட்டு இருக்காரு, அதனாலதான் லேட் ஆயிடுச்சு. நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், உங்களுக்காக தான் வெயிட்டேன். சரி வாங்க நம்ம பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் பிரியாணி தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில பிரியாணி இலை, பட்டை, சோம்பு, மிளகு, ஏலக்காய், கிராம்பு, கொத்தமல்லி, கொஞ்சமா சீரகம் சேர்த்து இது எல்லாத்தையும் பொனீர் ஆகிற வரையும் வறுத்துக்கலாம். வறுக்கும் போது வாசனை எல்லாம் போறேன் போறேன்னு விட்டுறாதீங்க, பிடிச்சி வச்சுக்கோங்க, அப்பதான் பிரியாணி டேஸ்டா இருக்கும். ஆஹா, என்ன வாசனை! இன்னைக்கு ஒரு புளி புளிச்சா. பொன்னீர் ஆனதுக்கு அப்புறம் இதை மிக்சியில போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துட வேண்டியதான். பிரியாணிக்கு ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊத்தி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அது பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் கொஞ்சமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொன்னிராணும் தக்காளி சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சமா கொத்தமல்லி இலை, புதினா சேர்த்துக்கலாம். தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், ஃப்ரெஷ்ஷா அரைச்ச மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊத்தி கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வந்தாலே கட் பண்ணி வச்ச மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கழுவி வச்ச அரிசி ஆட் பண்ணிக்கலாம். தம்மெல்லாம் போட்டு பிரியாணி நல்லா டேஸ்டாக ரெடி ஆயிடுச்சு. என் தட்டில் நல்லா பீஸாக எடுத்து வைங்க. சரி, நான் சாப்பிட போகிறேன். இந்த ஸ்பீடில் மீட் பண்ணலாம். பாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கிட்ட உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.